ஹாய் வணக்கம் மக்களே, யூபிஐயும் பேனாவும் லிங்க் ஆயிடுச்சு. இதான் வேர்ல்ட்லேயே ஃபர்ஸ்ட் ரியல் டைம் கிராஸ் பார்டர் மணி டிரான்சாக்ஷன் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நடக்கிறது. ஓகேவா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லிங்கேஜ் வந்து எவ்வளோ தூரம் நம்ம லைஃப் எல்லாம் மாற்ற போகுது, சிங்கப்பூர்ல இருக்கிறவங்களுக்கு சரி, இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கும் சரி, அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அடிஷ்னலி உண்மைக்குமே இது ஒரு காஸ்ட் எஃபெக்டிவான சொல்யூஷனா இருக்குமா அப்படின்ற என்னோட சின்ன அனாலிசிஸும் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த லிங்கேஜ் ப்ராஜெக்டை 2021லேயே இந்தியாவும் சிங்கப்பூரும் இனிஷியேட் பண்ணிட்டாங்க. பட் நேத்து அவங்க இந்த ப்ராஜெக்டோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் செலக்டட் பேங்க்ஸ், அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இந்தியன் பேங்க் அண்ட் ஐசிஐசிஐ பேங்க், இதில் இந்த மாதிரி செலக்டட் பேங்க்ஸ் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சிங்கப்பூரில் டிபிஎஸும் லிக்யூடும் இந்த ஃபெசிலிட்டி வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்டிங் ஃபேஸில் இருக்கிறனால குறிப்பிட்ட சில கஸ்டமர்ஸ் கிட்ட மட்டும்தான் இது ஆக்சஸ் இருக்குது. பட் March 31st எல்லா டிபிஎஸ் கஸ்டமர்ஸ் கிட்டையும் இந்த ஆக்சஸ் வந்துடும் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போதைக்கு ஒரு நாளைக்கு $500 வந்து நம்ம பேனாவில் அனுப்ப முடியும். பட் March 31st அப்புறமா எல்லா கஸ்டமர்ஸாலையும் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் $1000 அதை அனுப்பக்கூடிய பாசிபிலிட்டி வந்துடும் அப்படின்றதான் பார்க்குறோம். ஓகே, இந்த லிங்கேஜ் பற்றி பொதுவாக தெரியலனா சிம்பிளாக சொல்கிறேன். நம்ம வந்து யூபிஐயில் வந்து நம்ம இந்தியாவில் நம்ம ஒரு ஃப்ரெண்டு ஒரு பியர் டு பியர் நெட்ஒர்க் தானே. நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்டோட நம்பர் ஃபோன் நம்பர் இருந்தாலே போதும், இல்லை அவங்க யூபிஐ ஐடி இருந்தாலே போதும், அவங்க நம்பரை போட்டு நம்ம பணம் அனுப்பிச்சிடும். அதே மாதிரி சிங்கப்பூரில் பேனவ் சிஸ்டம் இருக்குது, அதுவும் இதே மாதிரி தான் பியர் டு பியர் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு. அங்கேயும் வந்து என்ன நடக்கும், நம்ம வந்து ஃபோன் நம்பர் இருந்தாலே போதும் நம்ம வந்து பணம் அனுப்ப முடியும். இது வரைக்கும் இந்த சிஸ்டம்ஸில் அவங்கவுங்க கண்ட்ரிக்குள்ளே தான் அனுப்ப முடிஞ்சது. ஸோ யூபிஐயில் நம்ம ஒரு சிங்கப்பூர் நம்பர் போட முடியாது, சிங்கப்பூரில் நம்ம வந்து இந்தியன் நம்பர் போட்டு ட்ரான்சாக்ட் பண்ண முடியாது. இந்த கிராஸ் பார்டர் ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியாமல் இருந்துச்சு. பட் இந்த லிங்கேஜ்க்கு அப்புறமா நீங்கள் பேனாவில் இருந்தே இந்தியாவில் இருக்கிற உங்களுடைய ரிலேட்டிவ் யாரோ அவங்களோட ஃபோன் நம்பர் இருந்தாலே போதும், நீங்கள் வந்து டிபிஎஸ்க்குள்ளே நீங்கள் வந்து பணம் வந்து அனுப்பும் போதே பேனாவுக்குள்ளே போட்டு அவங்க ஃபோன் நம்பர் போட்டே பணத்தை அனுப்பிச்சிடலாம். இன்ஸ்டண்ட்டாக ரியல் டைம் ஃபாஸ்ட்டாக அவங்களுக்கு வந்து பணம் போய் சேர்ந்துடும். இது ஆக்சுவலி காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து நம்ம அவங்க இந்த சிஎன்ஐ சைட்டில் வந்துட்டு அந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து போட்டிருக்காங்க. நம்ம அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை லைட்டாக பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 18 SGD அனுப்புறவங்களுக்கு இந்த லிக்யூட் அக்கௌண்ட்ல வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 INR ஊருக்கு போகுது. அதே மாதிரி டிபிஎஸ்ல 18 அனுப்புறவங்களுக்கு 1100 இருக்கு. ஓகே, இது ஒரே டைம்ல எடுத்திருப்பாங்கன்னு கூட சொல்ல முடியாது, அது ஒரு சின்ன எக்ஸ்சேஞ்ச் ரேட்ல கூட ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கு. இதுல இருக்கிற ஒரு பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபிக்ஸட் ஃபீ எஸ்ஜிடி இங்க வந்து 1.75 இதுல மென்ஷன் பண்ணல, பட் எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டுமே ஃபிக்ஸட் ஃபீயா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபிக்ஸட் ஃபீன்னு வரப்போ இவங்களை கண்டிப்பா நம்மளால காஸ்ட் வைஸ் மற்ற இதே சர்வீஸ் ப்ரொவைடர் மற்றவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களால இதை பீட் பண்ணவே முடியாது. சிஎன்ஏல இருந்து சில பேர் இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க, இந்த இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சில யூசர்ஸ் கிட்ட. அதில் நிறைய பேர் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டா, நான் பேங்க்குக்கு போக தேவையில்லை, வெஸ்டர்ன் யூனியன்ல போயிட்டு நான் 3 days வெயிட் பண்ணணும் அவசியம் இல்லை, எனக்கு அதெல்லாம் விட இது வந்து இன்ஸ்டன்ட்டா இருக்கும், உடனே அம்மா பணம் கேட்டால் என்னால் அனுப்ப முடியும் நம்பர்ல போட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா சில பேர் ஒன்றுமே அந்த வெஸ்டர்ன் யூனியன் அந்த மாதிரி பேங்க்ஸில் போயிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. பட் ஆனால் இதே இது தேர்ட் பார்ட்டி சர்வீசஸ் லைக் அந்த மாதிரி வைஸோ இல்லைனா இன்னும் நிறைய ஆன்லைன் சர்வீசஸ் இருக்கு இல்லையா, அவங்களே இவங்க பீட் பண்ணுறாங்களா அப்படின்றத நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். இதில் இப்போ இது இந்த வைஸில் வந்து இப்போ லட்சம் ஒரு 18 இதே இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் அவங்க வந்து $18 தானே போட்டிருந்தாங்க, அதே $18 நான் வைஸில் போட்டிருக்கேன். வைஸில் போடும்போது அது என்ன ஃபீ காமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 0.9 தான். ஓகேவா, இங்கே வந்து இது 1.75 எடுத்துச்சு. இது ஊருக்கு வந்து பணம் எவ்வளோ போகும், 1060 INR. ஓகேவா, எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் வந்து எனக்கு தெரிஞ்சு வைஸ் நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறேன், வைஸ் வந்து ஒரு சமையான எக்ஸ்சேஞ்ச் ரேட் தருவாங்க. பட் இதில் என்ன ப்ராப்ளம்னா, இது 18 பதில் 180, 1800, 18000 இப்படிலாம் போனீங்கன்னா ஃபீஸ் எகிரிட்டே போயிடும். ஓகேவா, இப்போ இவங்க வந்து இந்த ஃபிக்ஸட் ஃபீன்னு சொல்கிறாங்களே, அது சாத்தியமா, அது உண்மைக்குமே பண்ண முடியுமா, இல்லைனா இவங்க ஒரு $1000 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்க போகிறாங்களா அப்படின்றதால்தான் நம்ம போக போக இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதுக்கான யூட்டிலிட்டிலாம் வளர வளர நமக்கு தெரியும். ஓகேவா, பட் ரொம்ப கம்மியான மணி அனுப்புறீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் நீங்கள் இதில் அனுப்புறதுக்கு பதிலாக வயசுலேயே கூட உங்களுக்கு என்ன சொல்கிறது ஃபீஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு, பட் அமௌண்ட் கொஞ்சம் பிக்காக ஆகும்போது லட்சே ஒரு $1000 அவங்க சொல்லியிருக்காங்களே, அந்த 1000 வரும்போது இங்கே வந்து வயசில் பார்த்தீங்கன்னா $8 வருது இல்லையா இந்த, பட் ஆனால் இங்கே $1000 நம்ம ஒரு அனுப்ப முடியும் March 31st அப்புறமா, அப்போ இதே ஃபிக்ஸட் ஃபீ வந்து 1.75 தான் இருக்கும். ஸோ அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி இவங்களை வந்து காஸ்ட் வைஸ் அடிச்சிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் இன்ஸ்டன்ட் ரியல் டைமா அப்படின்னு கேட்டால் என்கிட்ட கேட்டால் கிட்டத்தட்ட வைஸும் ரியல் டைம் தான். பட் இதில் வந்து 2 steps மாதிரி இருக்கும், நீங்கள் இந்த வைஸ்க்குள்ளே போகணும், இந்த டிரான்சாக்ஷன் நீங்கள் செட்டப் பண்ணோம், அதுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுவோம், டிபிஎஸ்லேருந்து பேனாவிலேருந்து வைஸ்க்கு ஒரு பணம் அனுப்புவோம். பட் வைஸ்லேருந்து டக்குன்னு நீங்கள் இந்தியாவில் எந்த பேங்க் அக்கௌண்ட் சொல்கிறீங்களோ அங்கே பணம் போயிடும், அது ஃபாஸ்ட்டாக போயிடும். ஆனால் 2 steps இருக்குது.
பட் இது டிபிஎஸ்குள்ளேன்னு வரும்போது இதில் ஒரே ஸ்டெப் தான், ஸ்ட்ரெயிட்டாக யாருக்கு பண்ணணும் பண்ணுமோ அவங்க வந்து நம்பர் போட்டு சென்டன் கொடுத்தா ஒரே ஸ்டெப்பில் வேலை முடிஞ்சிடும். இது வந்து டூ ஸ்டெப், ஏன்னா இன்னொரு பார்ட்டி உள்ளே வரனால இவங்க ஒரு அக்கௌண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அக்கௌண்ட்டுக்கு நம்ம வந்து டிபிஎஸ்லேருந்து பணம் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்க போகுது, பயங்கர சீப்பாக இருக்க போகுது, ரியல் டைம். ஸோ எல்லாருமே நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சிங்கப்பூர் வந்து பேனாவை வச்சு மற்ற கண்ட்ரிஸோட நிறைய பேர் கூட கொலாபரேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. தாய்லாந்து கூட ஆல்ரெடி நம்ம கொலாபரேஷனில் போயிட்டு இருக்கு, ஆல்ரெடி யூசர்ஸ் வந்து டிரான்சாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் 13,000 டிரான்சாக்ஷன்ஸாக இருந்தது. இந்த பேனாவும் தாய்லாண்டில் இருக்கிற சிஸ்டமும் லிங்கேஜ் பண்ணதுக்கப்புறமா அது இன்னைக்கு வந்து மந்த்லி 51,000 வரைக்கும் டிரான்சாக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்னும் சீக்கிரமாக பேனாவை வந்து மலேசியா கூட சேரப்போகுது. அதே மாதிரி தான் இந்தியாவும் வந்து இப்போ நியோ பேங்கோட கொலபரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்தியாவும் யூபிஐ வச்சு நம்ம மற்ற நிறைய நாடுகளோட கொலபரேட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் எங்கே போய் முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈஸியாக இந்த எஃபெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது 500 பில்லியன் ஒரு வருஷத்துக்கு டிரான்சாக்ஷன் நடக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் இருக்கு இல்லையா, அந்த மார்க்கெட்டில் ஒரு டிஸ்ரப்ஷன் வரபோது எல்லா பேங்க்ஸும் அவங்களே இந்த மாதிரி ஈஸியாக ரியல் டைம் பேமெண்ட்ஸை வந்து கொண்டு வரப்போகிறாங்க. இப்போ இதில் வைஸோட ஷேர் ப்ரைஸே பாருங்களேன், 560 pounds இருக்குது. இப்போ இது எல்லாமே நல்ல க்ரோத் இருக்கும் அப்படின்ற இது ஒரு ஆஸ்பெக்டில் தானே இந்த ஷேர்ஸ்லாம் வாங்குவோம். பட் இதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, இந்த இண்டஸ்ட்ரியே ஒரு டிஸ்ரப்ட் ஆகிறக்கான வாய்ப்பு இருக்குது. நான் ஜஸ்ட் காஷனிங் யூ, நீங்கள் நல்லா ஸ்டடி பண்ணி டிசைட் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த மாதிரி ஷேர்ஸ்லாம் வந்து இனிமேல் தொடமாட்டேன், ஏன்னா ஒன்ஸ் வந்து இது ஒரு கிளவுட் பேஸ்டு டெக்னாலஜின்றனால இது நல்ல ஸ்கேலபிள் ஆயிடுச்சு. நாளைக்கு 1,000 பில்லு 10,000 கூட மாற்றி விட்டாங்கன்னு வச்சுப்போமே, மற்ற சர்வீஸ்க்குள்ளே போகவே மாட்டாங்க. ஸோ இன்னும் இந்த டெக்னாலஜிஸ்லாம் நிறைய வளரப்போகுது. இது எங்கே உதவும்னு கேட்டிங்கன்னா, இப்போவே இந்தியாவில் வந்து நம்ம சிரமப்படுறோம் இல்லையா, ஒரு யூஎஸ் ஸ்டாக் வாங்குறதுக்கு லட்சம் நம்ம ஏதாவது ஒரு ஆப்பை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு பணம் அனுப்புறது, அந்த இந்தியன் கரன்சியை யூஎஸ்டியாக மாற்றி அந்த அக்கௌண்ட்டில் உட்கார்றது, இதெல்லாம் பெரிய தலைவலியாக இருக்குது. இன்றைக்குமே இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக தான் இருக்குது. அட் த சேம் டைம் அதில் காஸ்ட்டும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதெல்லாம் சீக்கிரமாக சரி பண்ணப்படும் அப்படின்றதான் ஹோப். சீக்கிரமாக சரி பண்ணணும், அப்போ தான் மக்கள் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ சூப்பர், ஒரு நல்ல எக்ஸைட்டிங் நியூஸ் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபின்டெக் நியூஸை வந்து நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான விஷயத்தோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், சி யூ.